கொஞ்ச நாள்ல எங்க கம்பெனி சீஸ் பண்ண பேங்க் அந்த ஏலத்துல விட்டாங்க. அந்த ஏலத்துல கலந்துகிட்டு எங்க கம்பெனி விலைக்கு வாங்கினது யாரு தெரியுமா? இதே கோதையும் நடேசனும் தான். 1,10,00,000 வாங்கினாங்க. எங்க அப்பா கேட்ட விலையை விட 15,00,000 கம்மியான பணத்தை கொடுத்து வாங்கினாங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. கம்பெனியை குறைஞ்ச விலையில வாங்கதான் பொய்ய எங்க அப்பாவுக்கு ஒரு வாக்க கொடுத்துட்டு அவரை ஏமாத்தினது அவருக்கு தெரிஞ்சது. அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சு மனசு உடைஞ்சு போன எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல அன்னைக்கே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. யாருக்கும் கெடுதல் நினைக்காம தன்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கிட்டவர் எங்க அப்பா. ஆனா அவரை ஏமாத்தி எங்க அக்காவும் எங்க அப்பாவும் எங்களை விட்டு போறதுக்கு காரணமா இருந்ததே அந்த கோதையும் நடேசனும் தான். சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள ஓடி போயிடுச்சு. அதுக்காக தான் கார்த்தி படிச்ச அதே காலேஜ்ல நானும் சேர்ந்து அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனேன். இந்த 3 மாசத்துல நான் நினைச்ச மாதிரி ராகினிய கல்யாணமும் பண்ணேன். அடுத்த 3 மாசத்துக்குள்ள அந்த குடும்பத்துல பல பிரச்சனைகளை உருவாக்குவேன். அந்த குடும்பத்தை பிரிச்சு வீடு ஃபேக்டரின்னு மொத்த சொத்தையும் என் கைக்குள்ள கொண்டு வருவேன். நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்ல நிக்க வைப்பேன். இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அந்த கோத குடும்பத்தை பழி வாங்கினா மட்டும்தான் என் அப்பாவோட ஆத்மாக்கு அமைதி கிடைக்கும். 15 வருஷத்தோட வலி, அந்த நடேசன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும், என் புருஷன் அனுபவிச்ச வலியும், என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி தொங்கி நின்னதும் தான் என் ஞாபகத்துக்கு வருது. அவங்க உயிர் போனதுக்கு இந்த குடும்பம் பதில் சொல்லி ஆகணும். இப்ப சொல்றா, என் அப்பாவும் அக்காவும் சாகிறதுக்கு காரணமா இருந்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பே இல்ல மச்சான். ஊருக்குள்ள ரொம்ப நல்லவங்கன்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. பணத்துக்காக உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விட கூடாது. நீ இவங்களை வச்சு செய், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன். அம்மா, நான் உங்ககிட்ட செஞ்ச சத்தியத்துல முதல் படியை தாண்டிட்டேன். இது வெறும் ஆரம்பம்தான் அர்ஜுன். நாம பட்ட வேதனைய கோதையும் நடேசனும் தினம் தினம் அனுபவிக்கணும். நடக்குமா? அதுக்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி மாப்பிள, அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த வீட்டுக்கு கிளம்பி போவோம். அடுத்த பிளானை நான் போட்டு வச்சிட்டேன். இன்னைக்கு அதையும் செய்யணும்.